அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே எந்தெந்த விக்கெட் காப்பாளர்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக 8 அணிகள் தக்க வைத்து கொண்டுள்ள வீரர்களில் யாராவது அணிகள் விக்கெட் காப்பாளர்களை தக்க வைத்து கொண்டுள்ளார்களா என்பதனை நாம் முதலில் பார்க்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் அவர்களுடைய அணியின் தலைவரான எம்எஸ் டோனி அவர்களையும், டெல்லி கேபிள்ஸ் அணியினர் அவர்களுடைய அணியின் தலைவரான ரிஷப் பண்ட் அவர்களையும், அதேபோன்று ராஜஸ்தான் ராயல் அணியினரும் அவர்களுடைய அணியின் தலைவரான சம்ஜு சம்சன் அவர்களையும், அதேபோன்று அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட மற்றொரு வெளிநாட்டு விக்கெட் காப்பாளராக காணப்படுகின்ற ஜோஷ் பட்லர் போன்ற வீரர்களையும் இந்த 3 அணிகளும் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். எனவே இந்த நடைபெற உள்ள ஏலத்திலே ஏனைய அனைத்து விக்கெட் காப்பாளர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே அந்த ஏலத்திலே யார் யார் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மிக்க விக்கெட் காப்பாளர்களாகவும் அவர்கள் அந்த ஏலத்திலே எவ்வளவு தொகைகளுக்கு விலை போவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆக மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு வீரராக கே.எல். ராகுல் அவர்கள் காணப்படுகிறார். இந்த கே.எல். ராகுல் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவம் செய்யக்கூடிய ஒரு வீரரோடும் மட்டுமின்றி மிகச்சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளராகவும் காணப்படுவதன் காரணமாக இந்த ஏலத்திலே அதிக தொகைகளுக்கு விலை போகக்கூடிய ஒரு வீரராக காணப்படுகின்றார். ஒரு சில வேளை அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகளால் இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்படிகளுக்கான ஏலத்துக்கு முன்பாக கூட இந்த கே.எல். ராகுல் அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மாறாக இந்த கே.எல். ராகுல் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் 10 கோடிக்கும் மேற்பட்ட தொகைகளுக்கும், அதேபோன்று 20 கோடி என்கின்ற நிலையில் அவருடைய ஏலத்தொகை முடிவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. இவரை எந்த அணியினர் பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை எம்மால் உறுதிப்படுத்த முடியாது. ஒரு சில வேளை ஆர்சிபி போன்ற அணிகள் இவரை பெற்றுக்கொள்வதற்குரிய முழு முயற்சியினை மேற்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்திய விக்கெட் காப்பாளர்களில் அடுத்ததாக மிகவும் பிரபலியம் வாய்ந்ததும் எதிர்பார்ப்பு மிக்க வீரராக இஷான் கிஷன் அவர்கள் காணப்படுகிறார். இஷான் கிஷன் அவர்களையும் இம்முறை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தக்க வைத்துக் கொள்ளாமல் அவரை ஏலத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இவரையும் ஒரு சில வேளை அந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகள் ஏலத்துக்கு முன்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். மாறாக இவர் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் 8 கோடி தொடக்கம் 14 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு துடுப்பாட்ட வீரராக இந்த இஷான் கிஷன் அவர்கள் காணப்படுவதன் காரணமாகவும், அதே போன்று விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரராகவும் காணப்படுவதன் காரணமாக இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே விளையாடுகின்ற 10 அணிகளிலே 7 அணிகளுக்கு விக்கெட் காப்பாளர்களுடைய தேவை காணப்படுவதன் காரணமாக இந்த இஷான் கிஷன் அவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று மிகப்பெரிய ஒரு ஏலத்தொகைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே.கே.ஆர். அணியின் தலைவராக கடந்த காலங்களிலே காணப்பட்ட தினேஷ் கார்த்திக் அவர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருகின்றார். மிகவும் ஒரு நீண்ட நெடிய பயணத்தினை கொண்ட இந்த தினேஷ் கார்த்திக் அவர்களும் மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் மட்டுமின்றி இம்முறை ஏலத்திலே மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வீரராகவும் காணப்படுகிறார். இவரும் இம்முறை ஏலத்திலே 6 கோடி தொடக்கம் 8 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரிட்மன் ஷகா மற்றும் ரோவின் ஊத்தப்பா ஆகிய 2 வீரர்களும் காணப்படுகிறார்கள். இதிலே பிரிட்மன் ஷகா அவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் கடந்த காலங்களில் எஸ்ஆர்எச் அணிக்காக களமிறங்கியிருந்தார். இம்முறை ஏலத்திலும் அவர் என்னை பொறுத்தவரையில் 1 கோடி தொடக்கம் 3 கோடி வரையான தொகைகளுக்கு கட்டாயம் அந்த ஏலத்தில் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதேபோன்று ரோவின் ஊத்தப்பா அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதியாக விளையாடப்பட்ட இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலே மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் மூலமாக இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலும் 1 கோடி தொடக்கம் 3 கோடி வரையான தொகைகளுக்கு இம்முறை ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை பெற்றுக்கொள்கின்ற அணிகள் இவரை விக்கெட் காப்பாளராக கூட பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து கே. பரத், நாராயண் ஜெகதீசன், முகமது அசாரடின் போன்ற இந்திய வீரர்களும் இம்முறை ஏலத்திலே விலை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே வெளிநாட்டு விக்கெட் காப்பாளர்களே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாக இந்த ஜோனி பெஸ்ட்ரோ அவர்கள் காணப்படுகிறார். ஜோனி பெஸ்ட்ரோ அவர்கள் இந்த எஸ்ஆர்எச் அணிக்காக கடந்த வருடம் களமிறங்கியிருந்தார். இம்முறை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மிக்க வீரராக காணப்படுவதோடு ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் 6 கோடிக்கு மேற்பட்ட தொகைகளுக்கு இம்முறை ஏலத்தில் செல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு விக்கெட் காப்பாளராக இந்த ஜோனி பெஸ்ட்ரோ அவர்கள் காணப்படுகிறார். இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய குயின்டன் டிகோக் அவர்கள் காணப்படுகிறார். இவரும் இம்முறை ஏலத்திலே 3 கோடி தொடக்கம் 5 கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங் அணியாக சார்பாக கடந்த வருடம் களமிறங்கிய நிக்கோலஸ் பூரன் அவர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதன் காரணமாக இவருடைய ஏலத்தொகையானது 4 கோடி தொடக்கம் 7 கோடி வரை இந்த ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளர் மட்டுமின்றி
உட்படுத்த இடத்தில் எந்த ஒரு இடத்திலும் களமிறங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வீரர் என்கின்ற முறைமையில் இந்த நிக்கோலஸ் பூரன் அவர்களுடைய ஏறத்தொகை அதிகரித்து செல்வக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் காப்பாளராகவும் மிகச்சிறந்த பெறுபர்களின் சமகாலத்தில் வெளிப்படுத்தி வருகின்ற மத்யூ பேட் அவர்கள் இம்முறை ஏலத்திலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மிக்க விக்கெட் காப்பாளராக திகழ்வார் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் மத்யூ பேட் அவர்கள் இம்முறை 6 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்திலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டிம் ஷெஃபர்ட், கிளென் பிலிப்ஸ், சேம் பில்லிங்ஸ் போன்ற வெளிநாட்டு விக்கெட் காப்பாளர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இவர்களும் பெருமளவு 2 கோடி தொடக்கம் 3 கோடி என்கின்ற தொகைகளுக்கு அந்த ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை அணியின் குசல் பெரேரா, ஆஸ்திரேலிய அணியின் அலெக்ஸ் கேரி, ஜோஸ் பிலிப்பி போன்ற வீரர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதன் காரணமாக ஒரு சிலவேளை இந்த வீரர்களும் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஏலத்தொகைகள் மூலமாக அதிகூடியதாக 1 கோடி வரையான தொகைகளுக்கு அந்த ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே மிகுந்த அதிக விலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொண்டதாக இந்த விக்கெட் காப்பாளர்களுடைய தெரிவும் காணப்படும் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த கேஎல் ராகுல், இஷான் கிஷன் ஆகிய 2 வீரர்களும் எவ்வளவு தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.